ராஜனே கோவிந்தனே, திருமாமகள் நேசனே கோவிந்தனே, மதுசூதன மாதவ கோவிந்தனே, கருணாகர ஸ்ரீரங்க கோவிந்தனே, ஹரி ஸ்ரீதர ஸ்ரீகர கோவிந்தனே, முரளிதர வாமன கோவிந்தனே, சரணாகத வத்சல கோவிந்தனே, அவதாண்டவ வைகுந்த கோவிந்தனே, நந்த நந்த முகுந்தனே கோவிந்தனே, நவநீத கிருஷ்ணனே கோவிந்தனே, பிருந்தாவன சந்திரனே கோவிந்தனே, திவ்ய திருவணிகளே சரணம், ராமானுஜம் பாசியக்கரம், ராமானுஜம் பூதபுரி சரமானுஜம், ராமானுஜம் ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம், பெரியாழ்வார் திவ்ய திருவடிகளே சரணம், ஸ்ரீமத்தே ஸ்ரீபன்சடகோப ஸ்ரீரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமக, ஸ்ரீமத்தே வராக மகாதேசிகாய நமக, ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமகே. கலியுகம் பாண்டிய நாடு 98வது நலவருடம் ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் பூமி பிராட்டினுடைய அம்சமாக திருத்துழாயின் கீழ் ஆண்டாள் பிராட்டி பெரியாழ்வாருக்கு மகளாக அவதாரம் செய்தார்கள். அப்படி நீலாம் துங்கஸ்தனகிரி தரிசுத்த புத்தோத்திய கிருஷ்ணம் பாராத்தியம் விஸ்வம் சுருதி சிரசித மத்தியாவயந்தி ஒச்சிஷ்டாயாம் ஸ்ரஜி நிஜலிதம் ஜே பாலாக்ருங்கே புங்கே கோதா தசையை நம இதமிதம் பூயா ஏவஸ்து பூயாம் அன்னவயல் புதுவை ஆண்டால் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் ஜின்னிசையால் பாடி கொடுத்தனற் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு விதியன்ற எண்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கேம். உயர்லு செய்த தனியனும் அதாவது பிராசரப்பட்ட அருளி செய்த இந்த ஆண்டாள் திருப்பாவையினுடைய தனியனுக்கு தனியன் எழுதியுள்ளார்கள். இப்படி வாழ்வில் சூடி கொடுத்த சுடர்கொடியே என்று சொல்லக்கூடிய அளவில் சூடி பூமாலைகளை தொடுத்து அங்கு அரங்கனுக்கு ஆட்கொண்ட பெருமாட்டியினுடைய நிலைப்பாட்டில் பாமாலை என்று சொல்லக்கூடிய வாடாத மாலை எத்தனை யுகங்கள் தோன்றினாலும் கூட ஆண்டாள் பிராட்டியினுடைய அற்புதமான இந்த பாமாலை வாடாத மாலை எத்தனை யுகங்கள் செய்திருப்பினும் நாம் செய்த பாக்கியம் யாம் பெற்ற புண்ணியம் என்று சொல்லக்கூடிய அளவில் ஆண்டாள் பிராட்டி நமக்கெல்லாம் எளிய முறையில் திருப்பாவை திரு என்று சொன்னால் மதிப்பிற்குரிய மதிப்பு மிக்க, பாவை என்று சொன்னால் பெண்கள்,
அது இல்லை. திருப்பாவையை நமக்கெல்லாம் அருள் செய்து பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஆண்டாள் பிராட்டியம் ஒரு ஆழ்வார். ஆக இந்த ஆண்டாள் பிராட்டியினுடைய பாசுரங்கள் ஒரு மானிட பிறவியாக பிறந்து அரிதிலும் அரிது, மானிட பிறவியாய் பிறத்தல் அரிது. அப்பேற்பட்ட மானிட பிறவியில் நாம் ஐயைந்தும் அறியாத மானிடரை வையமும் சுமப்பதும் பம்பு. எம்பெருமான் நமக்கு ஞான அறிவும் கல்வியை பயின்று எப்படி 1, 2, 12 வகுப்பு அதில் நாம் தேர்ச்சி பெற்று உத்தியோக பிராப்ரஸ்த் என்று சொல்லக்கூடிய உத்தியோக நிலையை அடைவது போன்று ஆண்டாள் பிராட்டியினுடைய பாசுரங்களை நாம் பாடி போயா விழையும் புதருவான் நின்றனமும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய். பிராட்டியினுடைய பாசுரத்திற்கு இணங்க நம் வாழ்வில் பிறந்து மனைவிகளுக்கும் பிள்ளைகளுக்குமாக நாம் உழைத்து இல்லத்தில் வாழ்ந்து பாதி நாட்களை உண்டு உறங்கியே நாம் வாழ்ந்து நம் காலத்தை வாழ்ந்து வருகின்ற இந்த நிலையில் ஆண்டாள் பிராட்டியினுடைய பாசுரங்களை நாம் பாடி எம்பெருமானுடைய அருள் கடாட்சத்தில், அதாவது நீங்காத செல்வம் உத்தியோக பிராப்ரஸ்தி, எப்படி ஒரு மனிதனுக்கும் பெண்டிற்கும் இந்த ஏற்ற நிலை உத்தியோக பிராப்ரஸ்தி என்று சொல்வதை போல மனிதன் வாழ்வில் பிறந்து அந்த பரமபதம் என்று சொல்லக்கூடிய பரமபத நாதனான பிராட்டி சொல்வதை போல் முதல் பாசுரத்தில் நாராயணனே நமக்கே பறை தருவான். அந்த நாராயணனுடைய அருள் கடாட்சத்திற்காக நாம் நம்முடைய வாழ்வில் பிராட்டியினுடைய பாசுரத்தை பாடி மனதினால் வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போயா விழையும் புகுத்தருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த பாசுரங்களுக்கெல்லாம், அதாவது 3000 படியும் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானங்கள் எழுதியுள்ளார், 6000 படி அழகிய மணவாளன் இதற்கு கூர்வாச்சாரர்கள் வியாக்கியானங்கள் செய்துள்ளார்கள், 1000 படி அப்படி 4000 படி என்று சொல்லக்கூடிய அளவில் நமக்கெல்லாம் திருநாராயணபுரத்து ஆய் என்னும் ஜனஞ்சா சாரியர் அவர்கள் வியாக்கியானங்கள் ஏற்றியுள்ளார்கள். அதில் இன்று 2வது பாசுரமாக அடியேனுடைய ஆச்சாரியனுடைய அருள் கடாட்சத்தோடு 2வது பாசுரத்திற்கு இன்று வியாக்கியானங்கள் பார்ப்போம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் எம்பெருமானே கோவிந்தா நாராயணாம் வாசுதேவா. வாழ பிறந்த வையத்தில் வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்வுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதனை செய்யோம் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கைகாட்டி
உயுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். இப்படி ஆண்டாள் பிராட்டினுடைய இரண்டாவது பாசுரம் நமக்கெல்லாம் உணர்த்தக்கூடிய நிலை. எப்படி நாம் இந்த மார்கழி மாதம் என்று சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தில் நோன்பு நோர்க்க வேண்டும், அதில் செய்யக்கூடாதது என்ன, நாம் செய்ய வேண்டியது என்ன என்கின்ற நிலையை அற்புதமாக நமக்கெல்லாம் உணர்த்தக்கூடிய அந்த அற்புதமான இரண்டாவது பாசனம் நமக்கு பெருமிதமாக உணர்த்தக்கூடிய நிலை. வையத்து வாழ்வீர்கள், நாமும் நம் பாவைக்கு இந்த வையத்தில் வாழ்வாங்கு வாழ பிறந்தவர்களே, இந்த வையத்தில் வாழ்வாங்கு வாழ பிறந்தவர்களே. இன்று மனிதனுடைய ஆற்றலில் பல பல விதமாக நமக்கெல்லாம் விஞ்ஞானங்கள் நமக்கு காட்டுகின்றது. விஞ்ஞானங்கள் நமக்கு பல பல நிலைகளில் காட்டுகின்றது. வையத்தில் வாழ்வாங்கு வாழ பிறந்தவர்களே, அப்படி இந்த வையத்தில் வாழ்வாங்கு வாழ வந்த நாம் இந்த பாசுரத்திற்கு இணங்க, நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள், அதாவது நோன்பு நோர்க்க இசைந்த நாம் நோன்பு காலத்தில் வேண்டிய வழிமுறைகளை கேளீரோ. அதாவது நோன்பு காலத்தில் நாம் கொல்லத்தக்கவை தள்ளத்தக்கவை என்று சொல்லக்கூடிய அளவில் நாம் கொல்லத்தக்கவை அதிகாலையில் எழுந்து நீராடல், பார்க்கடலுள் ஓர் பாம்பனை மெத்தையாக விரித்து கள்ள நித்திரையை கொல்லும் நாராயணனுடைய திருவடியை போற்றி பாடுதல், இதை நாம் ஏற்று அனுதினமும் செய்ய வேண்டிய செயல். ஆக ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டுதல். ஐயம் என்பது பிறர் கேட்காத முன்பே நாம் கொடுத்தல். அப்படி பிச்சை என்பது பகவதி பவதி பிச்சாந்தேகி என்று சொல்லக்கூடிய நாம் கேட்கும் பிரம்மச்சாரிகளுக்கு இடக்கூடிய அந்த நிலை. அப்படி நாம் கேட்கும் முன்னரே இதற்கு வியாக்கியானத்தில் சொல்லியிருக்கின்றார்கள். ரகுராமச்சந்திரமூர்த்தி அன்று விபீஷ்ணன் ராமச்சந்திரமூர்த்தியினிடத்தில் வந்து சரணாகதி நிலையை செய்யும் பொழுது ரகுராமச்சந்திர பிரபு கானகத்தில் 14 காலம் தந்தையினுடைய சொல்லை கேட்டு கானகம் வந்து அதைதான் சொல்லுகின்றால் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி சென்றங்கு தென்னிலங்கு செற்றாய் திரள் போற்றி. ஐயனே ரகுராமா, உன்னுடைய திரள் உன்னுடைய வலிமை நடந்தே வந்து ராஜ போகங்களை எல்லாம் தவிர்த்து அப்படி அந்த இடத்தில் ராஜ போகங்களை தவிர்த்து நடந்தே வந்து விபீஷ்ணனுக்கு சரணாகதி நிலையை தரும் பொழுது, ஐயோ என் பக்தன், நான் நீ இருக்குமிடத்தில் தேடி வந்து உனக்கு சரணாகதி கொடுக்கவில்லையே என்று விபீஷ்ணரிடத்தில் ராமச்சந்திரமூர்த்தி சொல்லுவார். அதனுடைய நிலைப்பாடு என்னவென்றால், எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தியாக அவதரித்து மனித பிறவியில் உள்ள அவனுடைய திருநாமத்தை சொல்லி அவனுடைய திருவடியை நாம் பணிந்தோம் என்று சொன்னால் எம்பெருமான் எப்படி சொல்லுகின்றார் பாருங்கள். ராஜபோகத்தை தவிர்த்து விபீஷ்ணா, நீ இருக்கும் இடத்தில் வந்து நான் உனக்கு சரணாகதி செய்யவில்லையே, என் பக்தன் இவ்வளவு தூரம் நடந்து வந்து என்னிடத்தில் சரணாகதி அடைகின்றானே என்கின்ற நிலையை உணர்த்தி காட்டுகின்றார் எம்பெருமான். அப்படி செய்ய வேண்டியவை
ஐயமும் பிச்சையும் தான் தேடி வந்து பிச்சாதகி என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு நாம் அவர்களுக்கு பொருளாகவோ உணவாகவோ அளித்து மகிழக்கூடிய நிலையை செய்யத்தக்கவையான நிலைகளை இவ்விடத்தில் சொல்லுகின்றார்கள் பிராட்டி. ஆக நாம் அதாவது அதிகாலை நேரத்தில் எழுந்து தான் அந்த ஆண்டாள் பிராட்டி எம்பெருமானுடைய தர்ம பத்தினியாக இருந்தாலும் நீலாதேவியினுடைய அம்சமாக இருந்தாலும் அந்த இடத்தில் இந்த மானிட பிறவிகளுக்காக ஆழ்வார்களில் ஒருவராக நானும் ஒரு இடைக்குல பெண் என்ற நினைவில் அந்த நாம் ஒருவர் சென்று பலனை அளிப்பதை விட பலனை பெறுவதை காட்டிலும் அனைவருக்கும் இந்த பலன் எம்பெருமானிடத்தில் அருள் என்று சொல்லக்கூடிய பலனை அனைவருமாக சென்று எம்பெருமானுடைய பக்தி திலத்தில் நீராட வேண்டும் என்கின்ற நிலையை உணர்த்தக்கூடிய அந்த நிலை நாம் அந்த உயிமாறு கைங்கரியம் செய்யக்கூடிய நிலை தனக்கு கிடைத்ததே என்கின்ற பாக்கியத்தை அடியார்கள் பெறுவார்கள். அதை போன்று யார் ஒருவர் இல்லாத நிலையில் உள்ள நிலையை அறிந்து அவர்களுக்கு நாம் பொருள்களை தந்து நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவியை தனக்கு கிடைத்த பாக்கியமாக எண்ணிக்கொள்வதை சிறப்பாக இந்த பாக்கியம் கிடைத்தது என்று நம்முடைய பக்தர்கள் பக்தகோடிகள் அனைவருமாக இவ்விடத்தில் கூடி நம் திருப்பாவினுடைய உபன்யாசத்தை கேட்கக்கூடிய அறிவுப்பெரும் வாய்ப்பை இங்கு வந்து அனுபவிக்கக்கூடிய இந்த நிலையை நமக்கு கிடைத்த பாக்கியம் என்று எப்படி நினைக்கின்றோமோ அதுபோல ஈதல் என்பது கொடுத்தல் என்ற பொருள். அப்பேற்பட்ட ஈதலான நிலையை நாம் பெற்றோம் என்கின்ற பெருமித எண்ணத்தை நாம் பெற வேண்டும். அப்படி இந்த நிலையை உணர்த்தக்கூடிய பிராட்டி கைங்கரியம் செய்பவர்களை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமாம்? ஆக வாங்குபவர்களுடைய நிலையை காட்டிலும் கூட யார் ஒருவர் கொடுக்கின்றாரோ அவர் நிலையை அறிந்து பொருள்களை பெறுவதே சிறப்பானதாக என்று கூர்வாச்சாரர்கள் பொருள் உணர்த்துகின்றார்கள். அதை போன்று தன்னால் ஈன்ற செயல்களை பொருள் உதவிகளை செய்து அதோ அங்கு சென்றீர்கள் என்று சொன்னால் அந்த பெரியவர் வருபவர்களுக்கு வாரி தரக்கூடிய வள்ளல் என்கின்ற நிலையும் எடுத்து சொல்லக்கூடிய நிலையும் தன்னால் இயன்ற பொருள் இல்லை என்று நினைத்தாலும் கூட அது அவர்கள் அளிப்பார்கள். இந்த பொருளை அவரிடம் சென்று யாசகம் கேட்கலாம், அவரிடம் கொடுப்பவர் வாரி என்று காட்டக்கூடிய நிலையையும் பெருமிதமாக சொல்லுகின்றார்கள். அப்படி நமக்கு உணர்த்தக்கூடிய இந்த நிலையை நோன்பிற்கு செய்ய வேண்டியதும் நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி. அதிகாலையில் எழுந்து ஆயர்குல மக்கள் நெய் பால் தயிர் இவைகளெல்லாம் உண்டு மகிழ்வது அவர்களுடைய நிலை. அப்படி இந்த நிலையில் அதை துறந்து கண்ணிற்கு மைத்திட்ட மாட்டோம், நெய் உண்ண மாட்டோம், பாலுண்ண மாட்டோம் என்கின்ற நோன்பு காலத்தில் செய்யத்தக்கவையாக உணர்த்துகின்றது இந்த நிலை. இப்படி கண்களுக்கு மையிட மாட்டோம், மலர் சூட மாட்டோம், கண்களுக்கு மலர் சூட மாட்டோம் என்கின்றதை காட்டக்கூடிய நிலையும் புறம் பேசுதலை செய்யக்கூடாதது. ஒருவரை பற்றி அவதூறு பேசுவதும்
அதையும் செய்யக்கூடாது. இப்படி அதாவது ஒருவர் இல்லாத நேரத்தில் அங்கே ஒருவர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி நாம் புறம் பேசுதல் அது எந்த நிலைக்கு பெரிய ஒரு தவறுதலான நிலையை உணர்த்தக்கூடிய நிலை. ராமாயணத்தில் ரகுராமச்சந்திர மூர்த்தி கானகத்தில் இருக்கின்ற சமயத்தில் சூர்பனகை என்று சொல்லக்கூடிய ராவணேசனுடைய தங்கையான சூர்பனகை ராமச்சந்திர பிரபுவினிடம் ஆசைப்பட்டு அதற்கு நம் இளையாழ்வார் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மணாழ்வார் அந்த சூர்பனகையான எடுத்து சொல்லியும் கேட்காத நிலையில் அரக்கியான அவளுடைய நிலையை உன் மீது காதல் கொண்டேன் தர்மபத்தினியான தர்மபத்தினி என்று சொல்லக்கூடிய சீதா பிராட்டியனுடன் இருக்கும் சமயத்தில் ராமனை திருமேனி அழகினை கண்டு உன் மீது காதல் கொண்டேன் வா என்னுடன் சேர்ந்திருக்க வேண்டும் என்று அழைக்க எடுத்துரைத்தும் கேட்காத நிலையில் நம் இளையாழ்வார் லட்சுமண ஆழ்வார் அந்த மூக்குதனை அறுக்கும் நிலையை தன் அண்ணனான ராவணேஸ்வரனிடம் சென்று அதை ஆக ஒருவர் இல்லாத நிலையில் ஒருவரை பற்றி சொல்லி அங்கு அந்த நிலைப்பாட்டினை உணர்த்தக்கூடிய நிலையை அப்பொழுது அங்கு ராவணனிடத்தில் எடுத்து சொல்லி அங்கு தன் நாட்டையே இழந்தான் ராவணேஸ்வரன். ராவணேஸ்வரன் ராமனை பற்றியும் சீதா பிராட்டியை சொல்லியும் இளையாழ்வாரை சொல்லியும் தன் அண்ணனான ராவணனை துயின்று செய்யக்கூடாத செயலை செய்து அன்னை சீதா பிராட்டியை கவர்ந்து சென்று போயாவிடும் அதாவது பிழைகளை பொறுத்தருளாத நிலையில் அந்த நமக்கெல்லாம் உணர்த்தக்கூடிய நிலை ராவணேஸ்வரன் நாட்டை இழந்தான், தன் மகன் இந்திரஜித்துவை இறந்தான், தன்னுடைய தம்பிமார்களை துறந்தான். அப்படி அந்த புறம் செய்யக்கூடிய நிலை புறம் பேசுதலான நிலை அது காலத்தின் நிலையாக செய்த செயலை பார்த்தீர்களா? இதையெல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய நிலை இதையெல்லாம் நாம் அறிந்து நம் வாழ்வில் வையத்தில் வாழ்வாங்கு வாழ பிறந்த நாம் எம்பெருமானுடைய திருவடியை அதிகாலை என்று சொல்லக்கூடிய நிலையில் நீராட்டுதல் என்கின்ற நிலை பகவானுடைய பக்தி திலத்தில் நீராட்டுதல் என்கின்ற நிலையும் செய்ய வேண்டிய நிலைகளை உணர்த்துகின்றது, செய்யக்கூடாத நிலையை உணர்த்துகின்ற இந்த பாசுரம் நம் வாழ்வில் பெரிய நிலையை உணர்த்தி காட்டுகின்றது. அப்படி செய்யாதனை செய்யும் பையத்துயின்ற பரமன் அடிபாடி எம்பெருமான் பார்க்கடலில் துயில் கொள்ளும் நிலையையே இங்கு பையத்துயின்ற பரமனுடைய திருவடியை பற்ற வேண்டக்கூடிய நிலையையும் காட்டுகின்றது. நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்காலை நீராடி என்கிற நிலையை காட்டுகிறது. செய்யாதனை செய்யும் தீக்குறளை சென்றோதும் செய்யாததை செய்யக்கூடாதது தீக்குறளை சென்றோதும் அதாவது தீக்குறள் என்று சொல்லலாம். அந்த தீயான குரல் புறம் பேசுதல்
அதையே இவ்விடத்தில் தீக்குறளை சென்றோதும் என்கின்ற நிலையும் காட்டுகிறது. இப்படி புறங்கூறி பொய்த்துயர் வாழ்த்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும் என்றார்கள். அப்படி நம்முடைய இராமாயணம் என்று சொல்லக்கூடிய நிலையையும் நமக்கு உணர்த்தி மகாபாரதத்தினுடைய நிலையில் அந்த நிலைப்பாடுகள் என்று சொல்லக்கூடிய இராமாயணத்தில் நமக்கெல்லாம் எம்பெருமான் அர்ஜுனனுக்கு சாரதியாகவும் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்யக்கூடிய தான் ஒரு ஆசான் நிலையையும் ஆசிரியன் என்கின்ற சொல்லக்கூடிய ஆசான் நிலையையும் உணர்த்துகின்றது. பீஷ்மாச்சாரர் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு சகஸ்திரநாமம் தோன்றியது. எம்பெருமானை நாம் அவனை பாடி அவனை பற்றினோம் என்று சொன்னால் நமக்காக சாரதியாகவும் நமக்காக அவனை ஆசானாகவும் அன்று கஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய யானை முதலை தன் காலை பற்றினாலும் அவ்விடத்தில் எம்பெருமானிடத்தில் தன்னை ஒரு எம்பெருமானுடைய அவனே சரணாகதி என்ற நிலையில் எம்பெருமானை கூக்குரலை அழைத்தவுடன் பார்க்கடலில் துயில்கின்ற எம்பெருமான் என் பக்தன் அழைத்து விட்டான் என்று சொல்லி ஓடோடி வந்து ஆதி மூலமே என்று அழைத்தவுடன் தன் பக்தனுக்கு பரமபதத்தின் சொல்லக்கூடிய பார்க்கடல் துயிலக்கூடிய எம்பெருமான் அன்று ஆதி மூலமே என்று அழைத்தவுடன் ஓடோடி வந்து கஜேந்திரனுக்கு மோட்சத்தை கொடுத்தான். முதலியை வதம் செய்து கஜேந்திரனுக்கு மோட்சத்தை கொடுத்த நிலை நமக்கெல்லாம் இன்று சான்றாக விளங்குகின்றது. அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய திருவடியை நாம் அடைந்து பெறக்கூடிய அந்த பொயா விழையும் புகுதருவான் இன்றனமும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் இம்பாவாய். நாம் என்னதான் பிழைகளை செய்திருந்தாலும் கூட நம் பிழைகளை பொறுத்து காத்து ரட்சித்து நமக்கு பரமபதம் என்று சொல்லக்கூடிய பரமபதத்தை அளிக்கக்கூடிய பரமபதநாதனை நாம் பணிந்து அவன் திருவடியை பற்றி அவனிடத்தில் சரணாகதி அடைந்தோம் என்று சொன்னால் இனி பிறவா நிலையை நமக்கெல்லாம் அருள்பாலிப்பான். எம்பெருமானுடைய இலகிய நிலை அதான் சொல்லுவார்கள். ஒரு நாட்டில் வாழ்ந்திருந்த ஒரு மனித நிலை உடையவன் தன் சுமையை தூக்கிக் கொண்டு வரும் சமயத்தில் சுமை தாங்கி என்று சொல்லக்கூடிய கல்லில் அந்த தன் தலையினுடைய பாரத்தில் இருக்கின்றத அந்த சுமையை இறக்கி வைக்கின்றான். அந்த சமயத்தில் நாராயணா நாராயணா என்று நாராயணனுடைய திருநாமத்தை இரண்டு முறை உச்சரித்து விட்டான். அவன் வாழ்ந்த காலத்தை முடிந்து காலன் அவனை பற்றும் சமயத்தில் அவன் இறந்து அந்த காலனானவன் அவனுடைய நிலையை எடுத்து பார்க்கும் சமயத்தில் இவன் பிழைகளை அதிகமாக செய்துள்ளான், பாவத்தை செய்துள்ளான், இவனுக்கு நரகத்தை தர வேண்டும்,
என்று பார்க்கும் பொழுது அங்கே இரண்டு முறை நாராயணனுடைய திருநாமத்தை உச்சரித்துள்ளான். ஆகையினால் இவனுக்கு நரகத்தை அளிக்க முடியாது என்று அந்த நிலையை எடுத்துக்கொண்டு இவனுக்கு நாம் நரகத்தை அளிக்க முடியாது என்று சொல்லி காலனானவன் அங்கே பிரம்மனிடத்தில் அழைத்து செல்லுகின்றான். அவனோ ஞான நிலைகளை அறியாதவன். ஆகையினால் அப்பா எனக்கு இங்க நீங்க தண்டனை தரலன்றீங்க, நான் பாவம் செய்தன்னு சொல்றீங்க, நான்லாம் பிரம்மலோகம் வர மாதிரி இல்லை, அப்படி பிரம்மலோகம் வரணும் அப்படின்னா என்னை நீங்கள் சுமந்து செல்ல வேண்டும் என்று காலனிடம் உத்தரவிடுகின்றான் யம தர்ம ராஜாவிடம். அப்பொழுது இவன் எம்பெருமானுடைய திருநாமத்தை உச்சரித்திருக்கின்ற காரணத்தினால் இவனை சுமந்து செல்லுகின்றார்கள் பிரம்ம லோகத்திற்கு. அங்கு பிரம்மன் இவரிடத்தில், ஐயனே இவன் செய்த பாவத்திற்கு அங்கு இவனுக்கு நரகத்தை அளிக்க முடியவில்லை, அதனால் தங்களிடம் அழைத்து வந்தேன் என்று சொல்ல பிரம்மனோ, அப்பா இதற்கு நான் இவனுக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஐயா பிரம்மனோ, இவனுக்கு நான் இந்த நிலையை சொல்ல முடியாது, நாராயணனுடைய திருநாமத்தை உச்சரித்திருக்கின்றான், அதனால் இவனை எம்பெருமான் நாராயணனிடமே அழைத்து செல்ல வேண்டும். அப்படி பார்க்கடலில் துயில்கின்ற பரந்தாமனிடத்தில் அழைத்து செல்லுகின்றார்கள். அப்பொழுது பிரம்மன், ஐயனே இந்த ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது, ஆகையினால் தங்களில் இவனை இங்கு அழைத்து வந்துள்ளோம் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி உங்களுடைய திருநாமத்தை சொன்னவனுக்கு என்ன ஏற்றம், இவனுக்கோ அங்கு பாவம் செய்த நிலையிலும் பாவம் செய்து வந்த நிலையும் இவனுக்கு நரகத்தை அளிக்க முடியவில்லை, ஆகையினால் தங்களிடத்தில் நாம் அழைத்து வந்துள்ளோம் என்று சொல்ல உங்கள் திருநாமத்திற்கு என்ன ஏற்றம் என்று கேட்க, அப்பொழுது நாராயணன் உரைக்கின்றார், அப்பா என்னுடைய திருநாமத்திற்கு காலனான யம தர்ம ராஜாவாகிய நீ அவன் பாவநிலை செய்திருந்தாலும் அவனை சுமந்து பிரம்மாவிடம் அழைத்து வந்து பிரம்மனும் இவ்விடத்தில் அவனை சுமந்து நாராயணனிடத்தை அழைத்து வந்த இந்த நிலை இதைவிட உயர்வான நிலை அவனுக்கு கிட்டுமா, இதுவே நாராயணனுடைய திருநாமத்தை உச்சரித்தோம் என்று சொன்னால் உயர்வான நிலை என்னப்பா கிட்டும் என்று சொல்ல அந்த இடத்தில் நாராயணனுடைய திருநாமத்தை சொன்னதினால் கிடைத்த ஏற்றம் அவனுக்கு வைகுந்த நிலையையும் அருள்பாலித்தார்கள். இப்படி நாராயணனுடைய திருநாமத்தை சொன்னதினால் ஏற்பட்ட நிலை ஏற்றம் அதை நம் நிலை கொள்ள வேண்டியது. ஒரு ஊரில் தன்னுடைய காலணிகளை தைக்கக்கூடிய இப்படி எடுத்து போடுறாய் சார், காலணியை தைக்கக்கூடியவன் நாரத மகாரிஷி அங்கே சென்று வைகுந்தம் செல்லக்கூடிய நாராயணனை தரிசிக்கக்கூடிய நிலையில், சுவாமி தாங்கள் எங்கே சாமி செல்லுகின்றீர்கள், அப்பா நான் நாராயணனுடைய தரிசனம் காண விளைகின்றேன், நாராயணனை பார்க்க செல்கின்றேன் என்று சொல்ல இந்த வைகுந்தம் என்று சொல்லக்கூடிய நிலை தனக்கு என்று நினைத்து அந்த இடத்தில் அடியேனுக்கு வைகுந்தம் கிடைக்குமா என்று வினவுகின்றான். அப்பொழுது அங்கே ஒரு அர்ச்சக நிலையில் உள்ள ஒரு அந்தனர் அனுஷ்டான நிலையில் எம்பெருமானிடத்தில் நாரத மகாரிஷியை கண்டு, சுவாமி
எம்பெருமானுக்கு திருப்பணி செய்து வரக்கூடிய இந்த நிலை அடியேனுக்கு பரமபதம் கிடைக்குமா என்று நாராயணத்தில் கேட்டு வருமாறு அங்கே விண்ணப்பிக்கின்றார் அந்த அந்தனர். அப்படி நாரத மகரிஷி நான் கேட்டு வருகின்றேன் அப்பா என்று சொல்லி வைகுந்தநாதனிடம் என்று சொல்லக்கூடிய நாராயணனிடத்தில் வந்து நாராயணனுடைய தரிசனத்தை பெற்று எம்பெருமானிடத்தில் விண்ணப்பிக்கின்றார். சுவாமி, அங்கே காலணியை தைக்கக்கூடிய கால் பாதங்களில் அருந்து போகக்கூடிய செப்பலை தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி இந்த நிலையை கேட்டான், பரமபதம் கிடைக்குமா என்று கேட்டான் என்று சொல்ல, நாரதா அவனுக்கு பரமபதம் உண்டு என்று சொல்லுகின்றார். அங்கே அந்தனர் இன்னொரு சாமி அந்தனராகிய அனுஷ்டானங்களை பெற்று எம்பெருமானுடைய உந்த சேவை செய்து வருகின்ற அவருக்கும் பரமபதம் உண்டா என்று நாரத மகரிஷி கேட்கின்றார். அப்பொழுது எம்பெருமான், அப்பா நாரதா அவருக்கு தற்போது அவனுக்கு பரமபதம் இல்லை என்று வினவுகின்றார். அப்போது நாரத மகரிஷி, அனுஷ்டான நிலை இல்லாத ஒருவனுக்கு பரமபதம் உண்டு என்றும் இங்கே அனுஷ்டான நிலையில் உள்ள ஒரு அந்தனருக்கு அந்த பரமபதம் இல்லை என்றும் சொல்லுகின்றீர்களே சாமி, உன்னுடைய திருநாமத்தை அணிந்து செய்து வருகின்ற அந்த தொண்டினை பார்க்கும் பொழுது அவனுக்கு இல்லை என்று சொல்லுகின்றேன் என்று கேட்க, நாரதா இந்த நிலையை நீயே பூலோகத்திற்கு சென்று பரமபதனை கண்டு நான் கேட்டேன். அப்பொழுது கையில் இருக்கின்ற ஒரு ஊசியினுடைய முனையில் எம்பெருமான் ஊசி முனை காதினில் ஒட்டகம் போமோ என்று எம்பெருமான் நாராயணன் தங்களுக்கு பரமபதம் கிடைக்குமா என்று நான் கேட்கும் பொழுது ஊசி முனை காதினில் ஒட்டகம் போகுமோ என்று நாராயணன் பார்த்து கொண்டிருக்கின்றாரப்பா என்று இதை மட்டும் அவர்களிடம் நீ தெரிவிக்க வேண்டும் என்று நாரத மகரிஷியிடம் சொல்லி அனுப்புகின்றார் நாராயணன். அதை போன்று நாரத மகரிஷி இவர்களை கண்டு அந்த அந்தனரை பார்த்து, அப்பா இதை நான் உனக்கு பரமபதம் கிடைக்குமா என்று கேட்டேன். எம்பெருமான் நாராயணன் ஊசியை வைத்துக் கொண்டு ஊசி முனை காதினில் ஒட்டகம் போகுமோ என்று எம்பெருமான் பார்த்து கொண்டிருக்கார் என்று சொல்ல அந்த அந்தனர் கூறுகின்றார், சுவாமி ஊசி முனை காதினில் ஒட்டகம் போகுமா என்று அந்த அந்தனர் சொல்லுகின்றார். அதை நாரத மகரிஷி கண்டு அங்கே ஒரு தொழிலாளியான அந்த தொழிலாளியிடம் சென்று இதை போன்றே, அப்பா உனக்கு பரமபதம் கிடைக்குமா என்று நான் கேட்டேன். அப்பொழுது நாராயணன் ஊசுமுனை காதினில் ஒட்டகம் போகுமா என்று பார்த்து கொண்டிருக்கின்றாரப்பா என்று சொல்ல அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி சொல்லுகின்றான், என் நாராயணன் என்னுடைய எம்பெருமான் நினைத்தால் ஊசிமுனை காதினில் ஈரேழு லோகத்தையும் செல்ல வைக்க முடியும். அப்பேற்பட்ட நாராயணன் இது என்ன சாதாரண விஷயம் என்று சொல்லுகின்றான் அந்த தொழிலாளியானவன். அப்பொழுது நாரத இந்த இரு நிலையையும் கண்டு பக்தி அனுஷ்டான நிலையில் இருப்பதை உள்ளவர்களிடம் காட்டிலும் கூட செருப்பு தைக்கும் தொழிலாளியிடத்தில் காணுகின்றார் நாரத மகரிஷி. அவன் சொல்லும் வார்த்தை, அவன் சொல்லும் நம்பிக்கையான பக்தி, நம்பிக்கையான எம்பெருமானிடத்தில் உள்ள பக்தி இந்த நிலையை காணும் பொழுது அசைக்க முடியாத நம்பிக்கையான பக்தி இந்த இரு நிலையையும் நமக்கு அதை உணர்த்துகின்றது. அனுஷ்டான நிலையில் உள்ளவர் ஒட்டகம் போகுமா என்கின்றார்,
செருப்பு காலணி தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி அனுஷ்டான நிலை இல்லை என்றாலும் கூட அவன் உள்ளத்தில் எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய பக்தி நிலை, இதை காணும் பொழுது அந்த நாரத மகாரிஷி கண்டு வியக்கின்றார். அப்படியானால் இன்னும் எம்பெருமானிடத்தில் திருப்பானாழ்வார் சொல்லுவார், பார்த்தீர்களா, உன்னை கண்ட கண்களால் வேறொன்றினை நான் காணுவேனோ. ஆக திருப்பானாழ்வார் தன்னுடைய 10 பாசுரங்களால் எம்பெருமானை அடைந்தார். ஆண்டாள் பிராட்டியும் திருப்பானாழ்வார் மட்டுமே எம்பெருமானிடத்தில் சென்று ஐக்கியமானவர்கள். லோக சாரங்க முனிவர் என்று சொல்லக்கூடிய முனிவர் காவிரி கரையில் அமர்ந்து யாழ் இசைத்து பாடக்கூடிய திருப்பானாழ்வார் அனுதினமும் அங்கே அமர்ந்து யாழ் இசைத்து எம்பெருமானுடைய பக்தியில் திளைத்து பாடிக்கொண்டிருப்பார். அப்படி லோக சாரங்கர் ஸ்ரீரங்கத்தில் உள்ள திவ்ய தேசத்தில் முதன்மையான அரங்கனுக்கு திருமஞ்சனத்திற்காக நீர் எடுத்து செல்ல வருவார் அனுதினம். அப்படி திருப்பானாழ்வாரை எழுந்து செல்லும்படி திருக்குளத்தைச் சேர்ந்த திருப்பானாழ்வாரை தோஷம் பற்றிவிடும் என்ற நிலையை எண்ணி அவர் எழுந்து எடை போக சொல்லுவார். அவரும் அனுதினம் எழுந்து எடை சென்று தூரமாக சென்றவுடன் தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு திருமஞ்சனத்திற்கு வந்துவிடுவார் லோக சாரங்க முனிவர். அந்த திருமஞ்சனம் செய்து அனுதினம் செய்யக்கூடியவர். அப்படி ஒரு நாள் எம்பெருமானிடத்தில் அதிக பக்தி திளைத்து தன்னை மறந்த நிலையில் தீர்த்தம் எடுக்க வந்த லோக சாரங்கர் திருப்பானாழ்வாரை எழுந்து எடை போக சொல்ல, அதை தன் நிலையை மறந்த நிலையில் இருக்கின்ற நிலையில் அபச்சாரம் ஏற்பட்டுவிடும் என்ற நிலையை நினைத்து லோக சாரங்கர் திருப்பானாழ்வார் மேல் கல்லை எடுத்து எரிகின்றார். அவர் எழுந்து எடையே சென்றாத தூரமாக எழுந்து செல்லவில்லை என்ற காரணத்தினால் அந்த கல்லை எடுத்து அப்படி தூக்கி எறிந்தார். அப்பொழுது திருப்பானாழ்வாருடைய நெற்றியில் பட்டு இரத்தம் சொரிந்து அதை பின்பு எழுந்து சென்றவுடன் திருமஞ்சனத்திற்கு நீர் எடுத்துன்னு வந்து அரங்கனை பார்க்கும் பொழுது அரங்கனுடைய நெற்றியில் அந்த திருப்பானாழ்வார் மேல் எரிந்த கல்லில் அவனுக்கு வந்த அந்த திருப்பானாழ்வாருடைய நெற்றியில் சொரிந்த அந்த ரத்தமானது எம்பெருமானுடைய நெற்றியில் வருகின்றது. அப்படி இதை பார்க்கும் பொழுது லோக சாரங்கர் அதிர்ந்து எம்பெருமானே இந்த அபச்சார நிலையை உணர்ந்து அன்று இரவில் லோக சாரங்கருடைய கனவில் லோக சாரங்கரே திருப்பானாழ்வாரே தாங்கள் நாளை அவரை நீ தோளில் சுமந்து வர வேண்டும் என்று கட்டளையிடுகின்றார். எம்பெருமான் இப்பேற்பட்ட நாம் பெரும் தீங்கு இழுத்து விட்டோம் என்று நினைத்து மறுநாள் அதிகாலையில் சென்று காவிரி கரையில் திருப்பானாழ்வார் பன்னிசைத்து பாடிக்கொண்டிருக்கின்ற வேளையில் லோக சாரங்கர் வருகின்ற வேளையில் இவரை பார்த்தவுடன் அவர் எழுந்து தூரமாக செல்லுகின்றார். அப்பொழுது லோக சாரங்கர் அப்பா இல்லப்பா என்று சொல்ல, நேற்றே இவர் கல்லெடுத்து நம்மளை அடித்து இந்த நிலையை செய்தார் என்று உணர்ந்து இன்றைய தினம் நாம் பார்க்கும்படி எழுந்து எடையை சென்றுவிடும் என்று அந்த செயலை தூரமாக எழுந்து செல்ல, இவர் லோக சாரங்கர் வேகமாக வர அங்கே திருப்பானார் வேகமாக நடக்க லோக சாரங்கர் ஓட திருப்பானார் ஓட இப்படியாக இருவரும் களைத்து நின்ற இடத்தில் லோக சாரங்கர் எம்பெருமானுடைய கட்டளையை கூறும் பொழுது
தன் தோளில் சுமந்து வர உத்தரவிட்டிருக்கின்றார். அப்பா, நான் அங்கு இருந்தாலே அபசாரம் என்று சொல்ல நிலையை இன்று உங்கள் தோளில் நான் அமர்ந்து வர வேண்டுமா என்று சொல்ல, அப்பா எம்பெருமானுடைய கட்டளை என்று சொல்லி அங்கே தன்னுடைய தோளில் சுமந்து எம்பெருமான் அரங்கனிடம் அழைத்து வந்தார் லோக சாரங்கர். அப்படி அங்கே எம்பெருமானை கண்டு 10 பாசுரங்களில் பாடி, எம்பெருமானே உன்னை கண்கள் உன்னை கண்ட கண்களால் மற்றென்றே நான் காணுவேனோ என்ற பாசுரத்திற்கு இணங்க, அங்கே எம்பெருமான் லோகஸ் அதாவது திருப்பானாழ்வார் எம்பெருமானிடத்தில் அரங்கனிடத்தில் சென்று ஐக்கியமானார். அதை போன்று அரங்கனை ஆட்கொண்ட பிராட்டி தான் சூடி கலைந்த மாலையை அரங்கனுக்கு சாற்றி அரங்கனை ஆட்கொண்டால், அதாவது மானிட பிறவியாக இருந்தாலும் வைராக்கிய பக்தி நிலை இருப்பினும் அந்த பக்தி நிலையினுடைய காரணமாக இடையர்குல பெண்களுக்கெல்லாம் கண்ணன் அங்கே அருள்பாலித்து இவர்களுக்கெல்லாம் அருள்பாலித்த நிலையும் அங்க லாஸ் ராசநிலை செய்தார். ராசநிலை என்று சொல்லக்கூடிய நீலை லீலையை செய்து அவர்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கின்ற கண்ணன் நமக்கும் அருள் புரிவான் என்று சொல்லக்கூடிய காத்யாயினி என்கின்ற நோன்பினை நாம் கடைபிடித்து மானிட பிறவியாக பிறந்திருந்தாலும் கூட நம்மால் எம்பெருமானை அடைய முடியும் என்கின்ற வைராக்கிய பக்தியும் செய்யக்கூடாதது செய்ய வேண்டியது என்று சொல்லக்கூடிய நோன்பினை நோற்றி அரங்கனையே ஆட்கொண்டால், இதில் தன் தகப்பனான பெரியாழ்வாரை எம்பெருமானுக்கே மாமனார் என்கின்ற உயர்ந்த நிலையையும் ஒரு பெண்ணாக பிறந்தாலும் தன் தந்தைக்கு பெருமை சேர்க்க முடியும் என்கின்ற நிலையையும் இதில் உணர்த்துகின்றது. அப்படி இந்த பக்தியினுடைய நிலை எம்பெருமான் திருவடியை பற்றக்கூடிய நிலையும் ஓங்கி உலகளந்தவன் என்கின்ற வாமன ரூபனாக வந்து திருவிக்கிரமனாக வளர்ந்து மாபலி சக்கரவர்த்தியினுடைய அகந்தையை அழித்து 3வது அடியை எங்கே வைக்கும் என்று கேட்க மாபலி சக்கரவர்த்தி தன் சிரசினை காட்டினான். அப்படி பக்திகளை நாம் எம்பெருமானிடத்தில் வைராக்கிய பக்தியையும் அவனிடத்தில் நாம் பக்தி கொண்டோம் என்று சொன்னால், எப்படி கஜேந்திரனுக்கு ஆதிமூலமே என்று அழைத்த கஜேந்திரனுக்கு வந்து அருள்பாலித்தானோ, அது போன்று திரௌபதியினுடைய தாய் திரௌபதி என்று சொல்லக்கூடிய அன்னை அன்று அந்த சபையில் துயிலுறுக்கும் வேளையில் மகாபாரதத்தில் திரௌபதி தாயினுடைய துச்சாதனன் துயிலுக்கும் வேளையில் எம்பெருமானே கண்ணா நின்னையே நான் சரணடைகின்றேன் என்று சொல்லி இரு கரத்தையும் தூக்கி அவனிடத்தில் சரணாகதியை செய்தவுடன் எம்பெருமான் எப்படி அடுத்த சன நேரத்தில் மாலா துயிலை தந்து திரௌபதியினுடைய மானத்தை காத்தான், அதை போன்று ஆதிமூலம் என்று சொல்லக்கூடிய யானைக்கு வைகுந்தத்தை அளித்தான். இப்படியெல்லாம் நமக்கெல்லாம் உதாரணமாக எடுத்து காட்டக்கூடிய பகவான் அவனுடைய திருநாமத்தை சொல்லி அதிகாலை நேரத்தில் நீராட்டல் என்று சொல்லக்கூடிய பகவானுடைய பக்தியில் நாம் திளைத்து திருப்பாவை என்று சொல்லக்கூடிய பாவை பெண்கள் ஆயர்குல பெண்கள்
ஆயர்குல பெண்களில் தானும் ஒரு இறைச்சி என்ற நிலையில் அங்கே பக்தி நிலை செய்தோம் என்று சொன்னால், நாம் எல்லாம் அங்கே வைகுந்தத்தை அடையக்கூடிய நிலையையும் பிராட்டி நமக்கெல்லாம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா கோவிந்தனை காட்டுகின்றார்கள். அங்கே கண்ணன் நந்தகோபருக்கும் அங்கே கண்ணன் பிறந்து கம்சனை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினான். பாண்டவர்களுக்கு உறுதுணையாக இருந்து பாரத போரில் தர்மத்தை நிலைநாட்டினான். இங்கே பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றான். பிராட்டியினுடைய அனுகிரகத்தோடு நாம் எம்பெருமானை அடைந்தோம் என்று சொன்னால், எத்தனை பாவங்கள் செய்திருந்தாலும் கூட சுவாமி நாம் போயா பிழையையும் புகுத்தருவான் என்று சொல்லக்கூடிய அளவில் பிராட்டியினுடைய கடைக்கண் பார்வையினால் பிராட்டியினுடைய அந்த அற்புதமான எம்பெருமான இடத்தில் சொல்லுவார்களாம், பிராட்டி சுவாமி யார்தான் சுவாமி பிழை செய்யவில்லை. அதை போன்று ராமனிடத்தில் பிராட்டி சொல்லுவார்களாம், சுவாமி நீ இருக்கும் பொழுது எம்பெருமான் இருக்கும் இடத்தில் எனக்கு அந்த மானானது தேவைப்படுமா? அதை போன்று தாங்கள் இருக்கும் என் அருகில் இருக்கும் பொழுது அன்று அந்த மானை நான் கேட்டேன், அதை போன்று பிழை யார்தான் செய்யவில்லை சுவாமி. அதனால் மனித பிறவில் பிறந்த நாம் நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய திருவடியை அடைந்தார்கள், அவர்களுக்கு நாம் சரணாகதி அளித்து வைகுந்தத்தை அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தி சொல்லுகின்றார்கள். அதையே எத்துலகம் திரிந்தோடி வித்தகனை ராமா நின்ன பயம் என்றழைப்பை என்று சொல்லக்கூடிய அளவில் அன்று காக்கை வடிவத்தை பற்றி காக்கையினுடைய வடிவமாக கானகத்தில் படுத்திருக்கின்ற குங்குமம் எம்பெருமானும் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கின்ற அந்த வேளையில் அங்கு எம்பெருமான் அருகே இருக்கின்ற வேளையில் காக்கை வடிவில் வந்த அசுரன் பிராட்டியினுடைய மார்பகத்தை தீண்டுகின்றான். அப்பேற்பட்ட அசுரன், ஏனென்றால் எம்பெருமானிடத்தில் ஆயுதங்கள் இல்லை, வில்லு இல்லை, அம்மு இல்லை, இவ்விடத்தில் எம்பெருமான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி கர்ப்பம் கொண்டு அசுரனானவன் பிராட்டியினுடைய மார்பகத்தை தீண்டும் பொழுது அந்த இடத்தில் தர்ப்பை புல் என்று சொல்லக்கூடிய அந்த பிள்ளை எடுத்து எழுதும் போது ராமபிரான் அந்த அசுரனை பிரம்மாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய பிரம்மாஸ்திரமாக மாறி அங்கே இருக்கும் பிள்ளை எடுத்து எழுதும் போது அந்த அசுரனை துரத்துகின்றது அந்த பிரம்மாஸ்திரம். அப்பொழுது வித்தகனை, அதான் எத்துலகம் திரிந்தோடி அவன் ஈரோடு லோகமும் சென்று ஓடுகின்றான். பிரம்மாஸ்திரமோ அவனை தொடர்ந்து துரத்துகின்றது. அந்த பிரம்மாஸ்திரத்தினுடைய வாயிலாக இனி நமக்கு அவனிடத்திலே சென்று பிராட்டியினிடத்தில் செல்லுகின்றான். அம்மா, தனக்கு அபயம் அளிக்கக்கூடிய நிலையை பிராட்டியினிடத்தில் சென்று அங்கே காக்கையாக விழுகின்ற வேளையில் அந்த அசுரன் அந்த நிலையிலும் தனக்கு தவறான செயலை செய்திருந்தாலும் கூட பிராட்டி ரகுராமச்சந்திர மூர்த்தியினிடத்தில் சொல்லுகின்றார்கள், சுவாமி அசுரனாக இருந்தாலும் தன்னிடத்தில் வந்து சரணாகதி அடைந்து தன் திருவடியை பற்றிவிட்டான் சுவாமி என்று பிராட்டி சொல்லுகின்றார்கள். அப்பா, அம்மா, அவன் எங்கே அம்மா தன் திருவடியை வந்து பற்றுகின்றான்? அவனோ அந்நிலையில் வேறு திசையில் கிடைக்கின்றான் பாரம்மா என்று சொல்ல,
அப்பொழுது பிராட்டி அப்படி இருக்கும் காக்கையினுடைய காலை எடுத்து எம்பெருமானுடைய திரு பாதத்தில் இருப்பதை போன்று திருப்பி விடுகின்றார்கள். அப்பேற்பட்ட பிராட்டி பெரும் உள்ளத்தை கொண்டவர்கள். ஆகையினால் இன்றும் ஸ்ரீ என்று சொன்னால் தாயாரை குறிக்கக்கூடியது. தாயாருடைய என் நிலையிலும் ஸ்ரீ என்று சொல்லி பிரபந்தத்தில் ஆழ்வார்கள் அருள் செய்த நிலையிலும் ஸ்ரீ லட்சுமிநாத சமாரம்பம் என்று சொல்லக்கூடிய லட்சுமியினுடைய அனுகிரகத்தை பற்றி, மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தை பற்றி அகலகிலேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா. ஒரு க்ஷணமும் எம்பெருமானுடைய திரு மார்பை அலங்கரிக்கக்கூடிய தாயாரினுடைய திருநாமத்தை சொல்லி தாயாரினுடைய அனுகிரகத்தோடு எப்படி எத்துலகம் திருந்தோடி வித்தகனை ராமாவோ நின்னபயம் என்றழைப்ப என்று சொல்லக்கூடிய அளவில் தாயான பிராட்டி தம் பிள்ளையான அசுரனாக இருந்தாலும் பிள்ளையாக நினைத்து பாவித்து அப்படி ரகுராமச்சந்திர மூர்த்தியினுடைய திருவடியில் இருப்பதை போன்ற அந்த காக்கையை திருப்பி விடும் பொழுது அப்போது ரகுராமச்சந்திர மூர்த்தி கேட்கின்றார், நான் எழுதிய பிரம்மாஸ்திரத்திற்கு வழியை சொல்ல அந்த அசுரனிடம் கேட்க, அந்த அசுரன் தன்னுடைய தவறை உணர்ந்து பிரம்மாஸ்திரத்திற்கு அந்த காக்கை சொல்லர் என்னுடைய எப்படி இப்பேற்பட்டு பிழை இழைத்திருந்தாலும் கூட பிராட்டி தன்னை மன்னித்து எம்பெருமானிடத்தில் சரணாகதி நிலைக்கு அனுகிரகம் செய்தார்களோ இப்பேற்பட்ட கண் தாயாரை பார்த்து தப்பாக செயலை செய்ததோ அந்த ஒரு கண்ணை இழக்கக்கூடிய நிலையை அந்த அசுரனையே சொல்ல அந்த பிரம்மாஸ்திரம் காக்கையின் ஒரு கண்ணை துளைக்க, இன்று வரைக்கும் காக்கைக்கு ஒரு கண்டே தெரியும் என்ற நிலை அன்று சான்றாக விளங்குகின்றது. அப்பேற்பட்ட பிராட்டி தாயே தந்தை என்றும் தாரமேகிலேன் மக்கள் என்றும் நான் நோயே பட்டொழிந்தேன் உனை காண்பதோர் ஆசையினால் வேயே பூம்பொழில் சூழ் விரையா திரு வேங்கடவா நாயே வந்தடைந்தேன் நல்கி ஆள் என்னை கொண்டருளே. அதை போன்று தாயாகவும் தந்தையாகவும் இந்த லோகத்தில் பிராட்டி நமக்கெல்லாம் இந்த லோகத்தில் பிறந்து உழன்று பல பிறவிகளை எடுத்து உழன்று உழன்று பரமபத நாதனை அடைய வேண்டிய நிலையெல்லாம் நமக்கு பாமாலையான திருப்பாவை அருளி செய்து அதையெல்லாம் நம் வாழ்வில் பாடி வாழ்வில் இன்புற்று வாழ்வாங்கு வாழ்ந்து பரமபதத்தை அடையக்கூடிய நிலையை பிராட்டி நமக்கு காட்டியுள்ளார். அதை போன்று ராமானுஜர் நம் வாழ்வில் வைஷ்ணவ செம்பலான நம் ராமானுஜர் திருக்கோஷ்டியூருக்கு 17 முறை நடந்து நம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கக்கூடிய நான் என்கின்ற நிலையை நாம் அகற்ற வேண்டும் என்கின்ற நிலையை உணர்த்தக்கூடிய அளவில் திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் சென்று பிறவா நிலை என்று சொல்லக்கூடிய துவய மந்திரமான ஓம் நம நாராயணா என்கின்ற துவய மந்திரத்தை பெற 17 முறை சென்று திருக்கோஷ்டியூர் நம்பியிடத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருக்கோஷ்டியூரில் 17 முறை நடந்து சென்று நான் ராமானுஜன் வந்திருக்கேன் என்று சொல்ல 17வது முறை அங்கே திருக்கோஷ்டி நம்பி அங்கே சொல்லுகின்றார், அப்பா ராமானுஜா நான் இறந்து நீ வா என்கின்றார். என்ன இது, நான் செத்து நீ வாரும் என்று சொன்னால் நான் இருந்தால் என்ன நிலை இது என்று ஆராய்ந்து அதற்கு பொருள் உணர்ந்து அப்படி நான் என்கின்ற அகந்தையை இழக்க வேண்டும் என்ற நிலையை அறிந்து அப்படி 18வது முறையான எம்பெருமான் அந்த இடத்தில்
ஓம் நமோ அடியேன் ராமானுஜதாசன் வந்திருக்கேன் என்று சொல்ல, 18வது முறையான அந்த இடத்தில் அந்த நிலையில் 18வது முறை அப்பா ராமானுஜா வா என்று சொல்லி அதை உணர்த்தக்கூடிய நிலை என்ன நமக்கெல்லாம், நான் என்கின்ற அகந்தார் அகங்கார நிலையை நம்முடத்தில் இருப்பதை நாம் அழிக்க வேண்டும் என்ற நிலையை உணர்த்தி, அங்கு திருக்கோஷ்டியூரில் அந்த துயம் மந்திரமான ஓம் நமோ நாராயணா என்கின்ற அங்கு திருக்கோஷ்டியூரில் என்னவென்று சொன்னால், என்றும் நாம் நினைப்போம் வைகுண்ட ஏகாதசி மட்டும் பரமபதநாதன் நமக்கெல்லாம் பரமபதத்தை அளிக்கின்றான் என்று நினைப்போம். ஆனால் அங்கே என்றென்றும் பரமபதநாதனாக நமக்கெல்லாம் காட்சி தந்து கொண்டிருக்கின்றான். அங்கே நமக்கெல்லாம் ராமானுஜர் ஓம் நமோ நாராயணா என்கின்ற திருநாமத்தை உச்சரித்து பரமபதத்தை அளிக்கக்கூடிய துய மந்திரத்தை நமக்கெல்லாம் வழங்கி, அதை பெற்று அந்த நிலைகளை நாம் பார்க்கும்பொழுது நம்மிடத்தில் இருக்கக்கொண்ட நான் என்கின்ற அகந்தையை அழித்து எம்பெருமானிடத்தில் பிராட்டினுடைய அனுகிரகத்தோடு எம்பெருமானை நாம் சரணாகதி அடைந்தால், போயா விழியும் புகுத்தருவான் என்றனவும் தீனில் தூசாகும் செப்பேளோர் எம்பாவாய் என்கின்ற நிலையை உணர்ந்து நாம் பிராட்டினுடைய அனுகிரகத்தை பெற்று எம்பெருமானிடத்தில் சரணகதி அடைந்தோம் என்று சொன்னால், பரமபதத்தை நாம் அடைந்து பிறவா நிலையை என்று சொல்லக்கூடிய நிலையை அருள்பாலிப்பான் என்றதை சொல்லி, இன்றைய தினம் 2வது பாசுரமான வையத்து வாழ்வீர்கள் என்கின்ற பாசுரத்தை இன்றைய தினம் அதற்கு அடியேனுக்கு தெரிந்த சிறு வியாக்கியானங்களை சொல்லி ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தோடும் பிராட்டியினுடைய அனுகிரகத்தோடும் எம்பெருமான் சீதா பிராட்டியினுடைய அனுகிரகத்தோடும் ரகுராமச்சந்திர மூர்த்தியினுடைய அனுகிரகத்தோடும் எம்பெருமான் இன்றைய தினத்தில் இந்த வாய்ப்பை அளித்த என்னை இப்புவியில் ஒரு பொருளாக்கி மருள் சுரந்த முன்னை பழபினை பேரறுத்து ஊழி முதல்வனையே பண்ண பணிந்த ராமானுஷன் பரன்பாதம் என் சென்னியை தெரிக்க வைத்தான் எனக்கேதும் சிதைவில்லையே என்கின்ற சொல்லக்கூடிய பாசுரத்திற்கு இணங்க, வாழ்வாங்கு வாழ பிறந்த நாம் அனைவரும் திருப்பாவியை பாடி அங்கே இந்த புவியில் மனித பிறவியில் நாம் சொல்லுவார்கள் பிறவியில் மனித பிறவியிலாக பிறக்கக்கூடிய நிலை நமக்கு, அதாவது சொல்லுவார்கள் நாம் அன்னசாமி சொத்தை பெற்றோம் என்று இரு கைகளை கொடுத்து உள்ளான் எம்பெருமான் அவன் திருவடியை இரு கரங்களால் கைகூப்பி பணிய இரு கண்களை கொடுத்துள்ளான் எம்பெருமானை பார்த்து நாம் அனுபவிக்கக்கூடிய கண்களை கொடுத்துள்ளான் அதற்கு மதிப்புண்டா, இல்லை இரு கால்களை கொடுத்துள்ளான் இதோ இந்த கோஷ்டிகள் திருப்பாவை அதிகாலையில் இந்த கோவிலில் சேவிக்கக்கூடிய நிலைக்காக தன் இல்லத்தை விட்டு இரு கால்களால் நடந்து வந்து எம்பெருமானுடைய பெருமை பாட இரு கால்களை கொடுத்துள்ளான் நடந்து வந்து அவனை சேவிக்கக்கூடிய நிலை, வாயை கொடுத்துள்ளான் அவனுடைய திருநாமத்தை சொல்லி மகிழ. அப்படி நமக்கு உடல் உறுப்புகளை தந்து இரு கைகளை கொடுத்து எம்பெருமானுடைய பிராட்டியினுடைய பாசுரத்தை பாடி நாம் எல்லாம் வையகத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து பரமபதத்தை அளிக்கக்கூடிய பரமபதநாதனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்று பிராட்டியினுடைய அனுகிரகத்தோடு எம்பெருமானுடைய திருவடியை பணிந்து நாம் வையகம் வாழ்ந்து வையகம் அடையக்கூடிய நிலையை
பரமபதம் அடைய வேண்டிய நிலையை நமக்கெல்லாம் உணர்த்தி உள்ளார்கள் நம் பிராட்டி. ஆகையினால் இந்த நிலையை நாம் முடித்து இன்றைய தினம் இந்த இரண்டாவது பாசுரத்தின் வியாக்கியானத்தை முடித்துள்ள நின்று இந்த பாகவத உத்தமர்களுடைய ஆசியர்களோடும் அடியனுடைய ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தோடும் சீதா பிராட்டியினுடைய அனுகிரகத்தோடும் இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீமதி ராமானுஜாய நமகே. ஆண்டாள் திவ்ய திருப்படிகளே சரணம் அநேக சரணம். கிருஷ்ணனே கோவிந்தனே, பத்மநாபனே ஸ்ரீஹரி கோவிந்தனே, பலராமனே ஹரி ஹரி கோவிந்தனே, ரிஷிகேசன நரஹரி கோவிந்தனே, நரசிம்மனே ஹரி ஹரி கோவிந்தனே, ராமச்சந்திரனே ராகவ கோவிந்தனே, ராமகிருஷ்ணனே யாதவ கோவிந்தனே, பரசுராமனே முரஹரி கோவிந்தனே, பாண்டுரங்கனே பலபத்ர கோவிந்தனே, பரமதயகர ஸ்ரீஹரி கோவிந்தனே, புராண புருஷனே புண்ணிய கோவிந்தனே, பரமாத்மனே ஸ்ரீஹரி கோவிந்தனே, பரந்தாமனே ஹரி ஹரி கோவிந்தனே, மங்கஜலோச்சன பரம்பொருள் கோவிந்தனே, பன்னகசயனே ஹரி கிருஷ்ண கோவிந்தனே, லக்ஷ்மி சமேதர அச்சுத கோவிந்தனே, பஞ்சாயுத தாரிய கோவிந்தனே, மச்சகூர்மவராக கோவிந்தனே, சங்கு சக்ராயுதனே கோவிந்தனே, வசுதேவதனயனே கோவிந்தனே, வாசுதேவனே ஹரி ஹரி கோவிந்தனே, முத்ராங்கித மோகன கோவிந்தனே, பீதாம்பரதாரிய கோவிந்தனே, மாய கிருஷ்ணனே மதுரா கோவிந்தனே, மணிவண்ணனே மாலனே கோவிந்தனே, ராதே கிருஷ்ணனே ராகவ கோவிந்தனே, ரட்ச ரட்ச மரட்சக கோவிந்தனே. விஷ்ணு ஸ்ரீ சகஸ்ர நாமம் சொன்னாலும் புண்ணியம், கதி மோட்சம் சொர்க்கம் தரும் திவ்ய நாமம், பரம் தானம் தர்மம் அருள் ஞான இன்பம், அது கூறும் ஹரிநாம அருள் வேத மந்திரம், கபம் ரோகம் பிணிவென்று நலமாக்கும் நாமம், கருத்தோடு சொன்னோர்க்கு அருள் தரும் நாமம், ஸ்ரீ வேத வியாசரும் உருவேற்றை புகழ்த்திட்ட ஹரி கிருஷ்ண நாமம் ஆனந்த நாமம், திருமாலை சொல்லிட பேரின்பமாகும் அவனருள் ஸ்ரீநாம அர்ச்சனை புனிதம், திருமாலை பெருமாலை தூயவனை போற்றி, ஸ்ரீலக்ஷ்மி நாராயணும் பாதம் போற்றி, பருவமழை தவறாமல் பெய்வதும் புண்ணியம், விஷ்ணு